வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் மார்த்தியின் அன்பு வணக்கங்கள் கல்வி 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் எல்லாருக்குமே வந்து இப்ப இந்த ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறது எல்கேஜிலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் எல்லாருக்குமே பழக்கப்பட்ட ஒரு விஷயமா ஆயிடுச்சு இருந்தாலும் இந்த கொரோனா பீரியட்ல வந்து ஒரு சிலருக்கு இருந்த கேள்வி என்னன்னா நீட் தேர்வு எப்போது நடக்கும் அப்படின்னு இருந்தது அதுக்கப்புறம் தேர்வு எப்போது நடக்கும் நடக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது இப்போ தேர்வுடைய தேதியும் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க மாணவர்கள் எல்லாம் திரும்பி வந்து அலர்ட் ஆகக்கூடிய ஒரு சிச்சுவேஷனாக இருந்துட்டு இருக்கு இந்த தருணத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஆன்லைன் மூலமாக கிளாஸஸ்லாம் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க இதன் மூலமா அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் ஏற்படுதா இந்த ஆன்லைன் மூலமா ட்ரைனிங் பெறுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா இவ்வளவு ஆயிரம் குழப்பங்கள் இருக்கு இதுக்கெல்லாம் வந்து தெளிவு கொடுக்கணும் இதுக்கான ஒரு சரியான இன்ஸ்டிடியூஷன் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது சிறப்பா இயங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்பைரோ அகாடமி அதனுடைய இயக்குனர் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம வந்து சந்திக்க போறோம் எஸ் எம் உதயகுமார் அவர்கள் காத்துட்டு இருக்காங்க இந்த கொரோனா பீரியட்ல எல்லாருமே எப்படி ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்றாங்களோ அதே மாதிரி இப்பவும் நம்ம வந்து ஒரு ஆன்லைன் இன்டர்வியூ அதுவும் லைவ் இன்டர்வியூ தான் நம்ம போறோம் ஸ்கைப் மூலம் சேரால வந்து அங்கிருந்து வர முடியல அப்படின்னு இருந்தாலும் இவ்வளோ மாணவர்கள் ஆன்லைன் மூலமா படிக்கிறாங்க அவங்களுக்காக நான் ஒரு ஆன்லைன் மூலமா ஒரு இன்டர்வியூவே கொடுக்குறேனே அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ சாருக்கு எங்களுடைய வணக்கங்கள் மூலமா அவரை நாங்கள் இப்போ அறிமுகப்படுத்த இருக்கின்றோம் சாரும் இப்போ வந்து நம்மளோட இணைந்து இருக்கிறாரு வணக்கம் சார் ஸோ எப்பவுமே மாணவர்கள் வணக்கம் மாணவர்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அகாடமி அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்மளுடைய ஸ்பைரோ தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் மனிதர்களுக்கு தெரிந்ததுன்னு சொல்றதை விட மாணவர்களுக்கு தெரிந்த ஒரு அகாடமி அப்படின்னா நம்மளுடைய ஸ்பைரோ அகாடமி தான் ஸோ அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம் ஸோ ஸ்பைரோவினுடைய ஸ்பெஷலை பற்றி சொல்லி நம்ம நிகழ்ச்சியை வந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன் சார் ப்ளீஸ் கண்டிப்பா நன்றி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைரோ தமிழ்நாட்டில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு நல்ல நிலையில் தெரிஞ்ச ஒரு இன்ஸ்டியூட் தான் 2017லேருந்து வந்து நீட் வெளியிட்டதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் விஆர் ஸ்டார்டிங் ஃபார் அகாடமிக் அதாவது காம்படிட்டிவ் என்ட்ரன்ஸ் கோச்சிங்கான நீட் ஜேடபிள்க்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம் 2017லேருந்து பிஃபோர் 2005லேருந்து வேரியஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கேட் ஐஇஎஸ் இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் பண்ணிட்டு இருக்கோம் 2017லேருந்து இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ் நீட் எக்ஸாம் வந்த பிறகு மோர் தென் ஒரு 1500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே வந்து ஒரு கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஸ்பைரோலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜேடபிள்யூலையும் வந்து ஒரு 247 ஐஐடிஎஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறோம் ஸோ நீட் ஜேடபிள்யூல வந்து தமிழகத்தில் வந்து கிராமப்புற மாணவர்கள் தமிழ் வழியில் பயக்கூடிய மாணவர்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த வழியில் வந்து ஸ்பைரோ வந்து இன்னைக்கு வந்து பயிற்சி அளிச்சுட்டு வருது லாஸ்ட் ஒரு அபரிதமான ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கோம் இப்பவும் ஒரு 2000 மாணவர்களுக்கு மேற்பட்டவர்கள் தொலைதூர கல்வி மூலமாகவும் ஆன்லைன் மூலமாகவும் டைரக்டாக எங்ககிட்ட ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அது இந்த வருஷம் ஒரு குறிப்பிட்ட அளவில் வந்து எம்பிபிஎஸ் போவாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஓகே சார் கடின உழைப்பு தான் ஒரு பெஸ்ட் கீ அப்படின்ற அந்த தாரக மந்திரத்தை தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் இன்ஸ்டியூட் மூலமாக ஸோ அந்த கடின உழைப்பை நீட் தேர்வுக்கு போடக்கூடிய தருணம் இது ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மாணவர்களால் ஸ்ட்ரெயிட்டாக வர முடியாது வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் கிளாஸ் மூலமாக எப்படியாவது இந்த நீட்டை வந்து வென்றுடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ இது எந்த அளவுக்கு இப்போ சாத்தியப்பட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க சார் வீட்டிலிருந்தே ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்றது கண்டிப்பாக வந்து வேறு வழி இல்லை ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் மார்ச்சில் வந்து இது லாக்டவுன் ஆரம்பித்ததுக்கப்புறம் எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்கன்னா சொல்கிறது ஒரு 15 டேஸ் 20 டேஸ்க்குள்ளே வந்து சுச்சுவேஷன் நார்மல் ஆகிடும் மறுபடியும் இன்ஸ்டியூட் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் தான் நினச்சிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு எக்ஸாம் மே தேர்ட் இருந்துச்சு தென் தே போஸ்ட்போன் டு ஜூலை 26th மறுபடியும் ஜூலை 26th சுச்சுவேஷன் நார்மலாக ஆகிறதுனால எகைன் எக்ஸாம் வந்து இப்போ செப்டம்பர் 13th வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க நிறைய பேரண்ட்ஸ்க்கு செப்டம்பர் 13th எக்ஸாம் நடக்குமா நடக்காதங்கிற கன்ஃபியூஷன் இருக்கு பட் 100% வந்து செப்டம்பர் 13th வந்து எக்ஸாம் நடந்திருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா சத்திய கூறுகளையும் ஆராய்ஞ்சு தான் வந்து செப்டம்பர் 13th வச்சிருப்பாங்க இல்லைனா இன்னும் தள்ளி ஒரு அக்டோபர் நவம்பர் எக்ஸாம் வச்சிருந்துருக்கலாம் அதனால செப்டம்பர் 13th எக்ஸாம் இருக்குமா இல்லையாங்கிற பயம் வந்து மாணவர்களுக்கு வேண்டாம் கண்டிப்பாக செப்டம்பர் 13th எக்ஸாம் நடந்துடும் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மே மாதம் எக்ஸாம் இருக்கும்போது ரொம்ப ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க மார்ச் அண்ட் ஏப்ரல் மாதத்தில் ரொம்ப டெய்லி 14-15 ஹவர்ஸ் இல்லை நிறைய சொல்றது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க பட் மறுபடியும் வந்து ஒரு என்ன ஒரு 85 டேஸ் தள்ளி போச்சு ஜூலை 26th மறுபடியும் ஜூலை 26th மறுபடியும் ஒரு 70 டேஸ் தள்ளி போயிருக்கு 150 டேஸ் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இதில் வந்து சில ஸ்டூடெண்ட் வந்து ஒரு வாய்ப்பாக நினச்சி சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க பட் சில ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்க சரிப்படையிறாங்க ஆக்சுவலாக என்னடா இங்கே இவ்வளோ நாளைக்கு தான் படிச்சுட்டு இருக்குது இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸாமையும் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க இல்லைனா வந்து இதுக்கு ஆல்ரெடி இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் வச்சு ரிசல்ட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் எல்லா எக்ஸாமுமே பட் ஒரே ஒரு எக்ஸாம் இன்னும் வந்து 2 எக்ஸாமும் இந்தியாவில் கேன்சல் பண்ணலை ஒன்று வந்து நீட் ஜேடபிள்யூ கேன்சல் பண்ண முடியாது அதனால வந்து இந்த மாணவர் மட்டும் என்னன்னா மற்ற எல்லா நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால அவங்க வந்து நம்ம ஊக்கம் கொடுத்து தான் பண்ண வைக்க வேண்டியது இருக்கு பட் கண்டிப்பாக வந்து மனம் பண்ணல ஆன்லைன் கோச்சிங் மூலமாக வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க பட் அவங்க கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் கொஞ்சம் காம்படிஷன் அதிகமாக அவங்களுக்கு வரும் ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸ் ஏன்னா ஒரு 150 டேஸ் எக்ஸ்டன் ஆனதுனால காம்படிஷன் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும்
ஓகே சார். இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மாணவர்களுக்கு இப்போ உலகமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஃபோன் மூலமாக. ஸோ இதில் வந்து பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு குழப்பமும் இருக்குது. இவங்க படிக்கிறாங்களா, ஃபோனை பார்க்குறாங்களா, ஃபோன் மூலமாக என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற ஒரு நிறைய குழப்பம் இருக்குது. ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸஸ் மூலமாக பாசிட்டிவ் விஷயங்கள் அப்படின்றது என்ன, நெகட்டிவ் விஷயங்கள் அப்படின்றது என்ன, அதை பற்றி முதல்ல சொல்லிடலாம் சார். நம்ம ஸ்பைரோ மூலமாக படிக்கும் பொழுது குழந்தைங்களை எந்த அளவுக்கு நம்ம பாசிட்டிவ் சைடே கொண்டு போக முடியும், அதை பற்றியும் சொல்லுங்க சார். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வந்து 100 ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செல்ஃப் டிசிப்ளினா இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த மானிட்டரிங் தேவையில்லை, அவங்களுக்கு வந்து யார் கண்ட்ரோல் பண்ண தேவையில்லை. அது எல்லா இடத்துலயும் 5% எல்லா இடத்துலயும் இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு ஃபோன் கொடுத்தாலும் சரி, இன்ஸ்டியூட்ல இருந்தாலும் சரி, அவங்க டைரக்டா வந்து என்ன பண்ணா ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. பட் ஆன்லைன் கோச்சிங் வரும்போது நீங்க சொன்ன மாதிரி மொபைல்ங்கிறது உலகம். ஒரு போனை கொடுத்துட்டு ஒரு 3 நாளைக்கு சாப்பாடு கொடுக்கல அப்படி இருந்துடுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாமே இதுல இருக்கு. வாட்ஸ்அப், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இருந்து ஆரம்பிச்சு, ட்விட்டர்ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய சோசியல் மீடியா ஏகப்பட்டது இருக்கு. ஆக்சுவலா உண்மையுமே இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்த பிறகு பேரண்ட்ஸ் என்ன ஆகும், ரொம்ப முன்ன இருந்ததுக்கு வந்து ரொம்ப மன அழுத்தத்துக்கு போறாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் மன அழுத்தத்துக்கு போறாங்க. ஏன்னா வந்து ஸ்கூல் காலேஜ்ல படிக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஃபோனே கொடுக்க மாட்டாங்க. வந்து ஒரு ரெசிடென்சியல் கேம்பஸ் இங்கெல்லாம் என்ன இருக்கணும், ஃபோனே இருக்காது, ஃபோனே கொடுக்க மாட்டாங்க. ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெசிடென்சியல் கேம்பஸ் படிக்கிறாங்கன்னா யாருக்குமே ஃபோன் இருக்காது. அவங்க வீட்டுக்கு பேசுனா கூட ஒரு டாட் கால் கொடுத்துதான் ஃபோன் பேசும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவங்க ப்ரிப்பேர் பண்ண வச்ச இடத்துல இப்போ கம்ப்ளீட்டா 24 hours ஃபோன் கொடுத்துட்டே தான் ப்ரிப்பேர் பண்ணும்போது அவங்களால பேரண்ட்ஸால் என்ன பண்ண முடியல, ஸ்டூடெண்ட்ஸ் மானிட்டர் பண்ண முடியல, வேற அவங்க வந்து ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்களா, இல்ல வேற ஏதாவது தவறுகள் நடக்குதாங்கிறது பண்ண முடியல. இதனால நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளோட போறாங்க. டெக்னாலஜி எந்த அளவுக்கு நல்லதோ அந்த அளவுக்கு டெக்னாலஜி நிறைய மிஸ்யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த நேம் ஆஃப் ஆன்லைன் கிளாஸ் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் லாகின் வச்சுக்கிறாங்க. பட் கிளாஸ் நடக்கும் போது அவங்க ஆன்லைன் அட்டன் பண்றது இல்லை, வேற ஏதாவது மாதிரி ஆப் யூஸ் பண்ணிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா மிஸ்யூஸ் பண்றாங்க. எக்ஸாம் ஆன்லைன் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டியூட்ல இருக்கிறத வீட்டுக்கு போய் கொடுத்து கொடுத்து பர்ஃபார்மன்ஸ் அப்படிதான் எல்லா இன்ஸ்டியூட்லயும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய ஆப் எல்லாம் வந்துருக்குது சார். நம்ம எக்ஸாம் ஆன்லைன்ல எக்ஸாம் வச்சிருந்தா அதை அப்படியே ஒரு ஸ்னாப் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என்ன பண்றாங்கன்னா நிறைய வந்து பிரைவேட் ஆப்ஸ் இருக்கு. அவர் என்ன ஆகுதுன்னா வித் இன் தி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் பிரைன்லி டாப்பர் டவுட்கன் நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் என்ன பண்றாங்க, இமீடியட்டா வந்து அது இன்புட்டா கொடுத்தாங்கன்னா வித் இன் தி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். அதை உடனே வந்து அவங்க அந்த ஆன்லைன் சிஸ்டத்துல வந்து ஃபில் பண்ணி அவங்க மார்க் வாங்குறது அவங்களே அவங்க ஏமாத்திக்கிறாங்க, அவங்க பேரண்ட்ஸ் ஏமாத்துறாங்க. இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் நீங்க ஆன்லைன்ல வந்து இருக்கலாம். அதே போல வந்து ஆன்லைன் கிளாஸ்க்கு வந்து ஃபேக்கல்டி கிளாஸ் இருக்கும்போது கிளாஸ் எடுக்கிற மாதிரி கவனிக்க முடியும். ஸ்டூடெண்ட் யார் எப்படி கவனிக்கிறாங்கிறது கவனிக்க முடியாது. நிறைய டிஸ்ட்ராக்ஷன், டிசிப்ளின் இஷ்யூஸ், நிறைய வந்து ட்ரெஸ் கோட் இல்லாத இஷ்யூஸ், இந்த மாதிரி வந்து நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்து ஏன்னா இது வந்து யாரையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நமக்கு மார்ச்க்கு முன்னாடி வந்து இப்படி ஒரு நமக்கு தேவைங்கிறதுனால நம்ம எதிர்பார்க்கல. பட் வித் இன் த ஷார்ட் பேன் மார்ச்ல இருந்து வித்தின் 3 மந்த்ஸ்க்குள்ள இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது எல்லாரும் அதுக்கு அடாப்ட் ஆகி இங்கே இந்த மாதிரியான இன்ஸ்டியூஷன் வந்து ஒரு சேலஞ்சிங் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். பட் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணக்கூடிய ஒரு ஆன்லைன் சிஸ்டம் இருந்தா கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இட் வில் பி மோர் பெனிஃபிட். ஓகே, அந்த பெர்ஃபெக்ட்டான ஒரு ஆன்லைன் சிஸ்டம் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, அது என்னென்ன அப்படிங்கறத நம்ம பேசலாம். அதுக்கு முன்ன காலர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார், பேசுவோமா சார்? கண்டிப்பா. ஹலோ, வணக்கம். வணக்கம், கல்வி 360, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, லைன்ல தான் இருக்கீங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நந்தனா, எங்க இருந்து பேசுறீங்க? ஈரோட்ல இருந்து பேசுறீங்க. உங்களுக்கு நீட் சம்பந்தமான ஏதேனும் டவுட்ஸ் இருக்குங்களா, கேக்கலாம். நீங்க நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு +2 எக்ஸாம் கன்சிடர் பண்ணுவாங்களா? ஓகே, நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு +2 எக்ஸாம் கன்சிடர் பண்ணுவாங்களா அப்படின்றது தான் உங்களுடைய கேள்வி இல்லீங்களா? மார்க் 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 கண்டிப்பா கண்டிப்பா சார் கிட்ட கேப்போம் சார், சொல்லுங்க சார். கன்சிடர் பண்ணுவாங்களா? ஓகே, இருக்கும். நீட் எக்ஸாம் எப்படி பாசிட்டிவா நம்ம வந்து எதிர்கொள்வது அப்படிங்கறத பத்தி தான் ஸ்பைரோ அகாடமியினுடைய இயக்குனர் திரு எஸ்எம் உதயகுமார் அவர்கள் கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் சார். நம்ம பிரேக் முன்ன உங்ககிட்ட பேசிட்டு இருந்தோம், 1000 விஷயங்கள் வந்து நெட்ல இருக்கு, இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி நம்ம ஸ்பைரோ அகாடமியின் மூலமா படிக்கும் பொழுது மாணவர்கள் வந்து திசை திரும்பாமல் படிப்புல மட்டும் கவனம் செலுத்துறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் நீங்க வச்சிருக்கீங்க? ஒரு மாணவன் வந்து ஸ்பைரோ அகாடமியின் மூலமா படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னும் போது பேரண்ட்ஸ் வந்து ரிலாக்ஸா, ஓகே அவன் படிச்சுட்டு மட்டும் தான் இருக்கான் அப்படின்னு ரிலாக்ஸா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன வழிமுறைகளை நீங்க வகுத்து வச்சிருக்கீங்க? கண்டிப்பா
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனுக்கும் இன்ஸ்டியூட்ல டைரக்டாக படிக்கிறதுக்கும் ரெண்டுக்கு டிஃபரெண்ட் இருக்கு. இன்ஸ்டியூட்ல ஒரு ஸ்டூடெண்ட் டைரக்டாக படிக்கும் போது வந்து கம்ப்ளீட் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட என் டு என் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இன்ஸ்டியூட்டோடது. அவனை வந்து டீச்சிங், கோச்சிங், டெஸ்ட் கண்டக்ட் பண்றது, டிசிப்ளினா பாத்துக்கிறது, டைம் மேனேஜ்மெண்ட், பஞ்சுவாலிட்டி, மார்னிங் 5 o'clock எழுப்பி விடுறது, ரெசிடென்சியல் கேம்பஸ்ல இருந்தா நான் நைட் 11 o'clock வரைக்கும் அவனை வந்து ஒரு ஸ்ட்ரக்சரைஸ்டா டைம் டேபிளோட பாத்துக்கிறது, பிளே ஹவர் கொடுக்கறது, அவனுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கறது, எல்லாமே ஒரு இன்ஸ்டியூட் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கு. பட் ஆன்லைன் கோச்சிங் வரும்போது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டியூட் கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் வந்து ஆன்லைன் ரெக்கார்டட் கிளாஸஸ் இல்லைன்னா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ், இன்னொரு பக்கம் எக்ஸாம், இதோட முடிஞ்சு போயிடுது. அதாவது ஒரு இன்ஸ்டியூட் ஒரு ஸ்டூடெண்ட் இன்ஸ்டியூட்ல படிக்கும் போது ரெகுலராகவோ டே ஸ்காலரோ படிக்கும் போது அவங்க ஹேண்டில் பண்ண ரெஸ்பான்சிபிலிட்டி 100% இருந்துச்சுன்னா இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் மூலமா அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா 20% குறைஞ்சிருச்சு. ஏன்னா ஸ்டூடெண்ட் வந்து வீட்டில் இருக்கிறான், வீட்டில் இருந்தாலும் ஆன்லைன் கிளாஸ் கொடுக்குறோம். ஆன்லைன் கிளாஸ் கொடுத்தாலும் அந்த கிளாஸஸ் வந்து எஃபெக்டிவா போகுதா, அந்த ஸ்டூடெண்ட் கவனிக்கிறானா இல்லையா, ஏன்னா பேரண்ட்ஸ் அவங்க இருக்கிற பிஸியில் என்ன பண்ண முடியலன்னா வந்து அவங்களாலே வந்து ஃபாலோ பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல இருக்காங்க, அவங்களும் வேலைக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கிறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களோட பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆகல, பணத்தின்மான பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆகல. இதெல்லாம் கன்சிடர் பண்ணி ஆன்லைன் கோச்சிங்கிறது வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதும் ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்றது மட்டும் கிடையாது. வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கிறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல என்ன பண்றோம்னா மார்னிங் 5 o'clock அவனை வந்து வேக்கப் கால் கொடுத்து எழுப்பி விட்டுருவோம். 5 மணி ஷெட்யூல் ஆரம்பிக்கும். இன்ஸ்டியூட்ல இருந்தா மார்னிங் 5 o'clockல இருந்து நைட் 11 o'clock என்ன ஷெட்யூல் ஃபாலோ ஆகுமோ அதே சேம் ஷெட்யூல் தான் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து வீக்லி ஃபாலோ ஆகும். 6 o'clock எடுத்து ரெஃபரன்ஸ் ஆகிட்டு 6 o'clock அவனுக்கு டெய்லி டெஸ்ட் லாகின் ஆகிடும். 6 to 7:30 எக்ஸாம், 7:30 to 8:30 வந்து அவனுக்கு டவுட் டிஸ்கஷன், 8:30 to 9 பிரேக்ஃபாஸ்ட், 8:30 to 9 வந்து இன்ஸ்டியூட் 9 பிரேக்ஃபாஸ்ட். அவன் வீட்டில் இருந்தாலும் அந்த டைம் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கணும், லஞ்சுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டைம், டின்னருக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டைம். இந்த மாதிரி ஷெட்யூல் கம்ப்ளீட்டாக அவனை மானிட்டர் பண்ணுறதுக்கு என் டு என்ன பண்ணுறோம்னா ஒரு சிஸ்டம் மாதிரி வச்சிருக்கோம். அதே மாதிரி கிளாஸஸ் நடக்கும் போது என்ன பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட் அட்டென்டிவ் இல்லாமல் இருப்பாங்க, அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஆன்லைன் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறோம். எந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்க அட்டன்ஸ் எடுக்கிறோம். அந்த அட்டன்ஸ் வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து அவங்க ஸ்டூடெண்ட் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்காங்களா இல்லை ஆப்சண்டாக இருக்காங்க வந்து அட்டன்ஸ் வந்து எஸ்எம்எஸ் பண்ணுறோம். அதே மாதிரி கிளாஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஆன்லைன் லாகின் பண்ணிட்டாங்கன்னா வந்து அந்த லாகின் விட்டு வெளியே போக முடியாது. இன்கேஸ் அவங்க வெளியில் போகணுன்னாங்கன்னா திருப்பி உள்ளே வந்தாங்கன்னா ஓடிபி கேட்கும், வந்து இன்ஸ்டியூட் தான் வரும். அப்போ என்ன ஆகுனா ஸ்டூடெண்ட் வந்து வேறு ஆப் ஓப்பன் பண்ணுறதோ வேறு எதுவும் டிஸ்சார்ஜ் பண்ணுறது பண்ண முடியாது. அதே மாதிரி ஆன்லைன் எக்ஸாம் அப்படிதான், இங்கே ஆன்லைன் எக்ஸாம் லாகின் பண்ணிட்டாங்கன்னா எக்ஸாம் முடிச்சு தான் வந்து என்ன பண்ண முடியும்னா ஸ்டூடெண்ட் வெளியில் போக முடியும். இன்டர்பிட்டிவ் வந்து வெளியில் போனாங்கன்னா அவங்க ஸ்டூடெண்ட் லாக் எக்ஸாம் லாக் அவுட் ஆகிடும். இந்த மாதிரி வந்து என்னென்னலாம் வந்து லாஸ்ட் 3 months சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணமோ அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு வந்து வீட்லேயும் வந்து ஆன்லைன் மூலமாக வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் இருக்கிற என்ன கேரிங் கொடுப்போமோ அது எல்லாமே கொடுக்குறோம். ஆன்லைன் கோச்சிங்கிறது வந்து கிளாஸ் மட்டும் மூலமாக கொடுக்குறது மட்டும் இல்லை. ஸோ இட்ஸ் ஆல்சோ லைக் இட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க வீட்லேயும் இன்ஸ்டியூட்டில் இருக்கிற மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறது தான் வந்து ஒரு எஃபெக்டிவான கோச்சிங். அது எல்லா மெத்தடையுமே ஸ்பைர் வந்து இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் சார், இந்த ஆன்சர் வந்து கண்டிப்பாக பெற்றோர்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுத்துருக்கும் நான் நினைக்கிறேன். காலர்ஸ் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம், ஹலோ, கல்வி 360 நிகழ்ச்சி, உங்கள் பெயர் சொல்லுங்க. லைன்ல தான் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லலாம். ஹலோ, ஜெயலட்சுமி மேடம், என் பேரு ஜெயலட்சுமி. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? வேலூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஆ, உங்க கேள்விகளை கேட்கலாம். நீங்க டிவி பார்க்காதீங்க. ஆ சரிங்க மேடம். எங்க பாப்பா 12th படிச்சு முடிச்சிட்டா. சரி, அவ வந்து இப்ப நீட்க்கு அப்ளை பண்ணிருக்கா மேடம். சரிங்க, அவ மார்க் எவ்வளவு இருந்தா இப்ப நீட் எக்ஸாம் எழுதலாம் மேடம்? ஓகே சார், கிட்ட கேப்போம். இது இந்த கொஸ்டின் ஆல்ரெடி ஒரு காலர் கேட்டாங்க, அப்பயே ஆன்சர் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து பிளஸ் டூவில் இஃப் யூ ஆர் ஓப்பன் கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஈச் சப்ஜெக்ட் 50 marks இருக்கணும். இதுவே ஓபிசி பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 45 marks இருந்தால் போதும் ஈச் சப்ஜெக்ட்டில். இப்போ எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா 35 marks ஈச் சப்ஜெக்ட்டில் வேணும் உங்களுக்கு. ஸோ இது இருந்தால் போதும் நீங்கள் நீட்டுக்கு எலிஜிபிள். நீட்டுக்கு வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கணும், இப்போ அப்ளை பண்ணணும் இந்த வருஷம் எழுத முடியாது. பட் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கம்மிங் செப்டம்பர் 13th வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். தேங்க்யூம்மா, அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். இப்போ இப்போதான் ரீசெண்டாக இன்னொரு கிராஷ் கோர்ஸ் வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ கூட நமக்கு 1 month டைம் இருக்குது சார். இந்த 1 monthலையும் நம்ம இந்த நீட்க்கு வந்து பக்காவாக ப்ரிப்பேர் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ஒரு மாணவருக்கு இப்போ தான் ஆரம்பிக்குது அப்படின்னா அவரால் வந்து நீட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அட்டன் பண்ண முடியுமா சார்? கண்டிப்பா முடியும். இன்னும் 1 month இல்லைங்க, எனக்கு 55 days இருக்கு டோட்டலாக. இனிமேல் செப்டம்பர் 13th 55 days இருக்கு. அதுவும் டெஃபினட்டாக இது வரைக்கும் நீட்டுக்கு வந்து எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் கூட ஸ்டூடெண்ட் இந்த ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ். நான் சொன்ன மாதிரி வந்து ஆன்லைன்ங்கிறது வந்து எங்கள் பயிரோ மற்ற இன்ஸ்டியூட்டுக்கு எங்களுக்கு நிறைய டிஃபரன்ஸ் ஆகுது. ஆன்லைன்ங்கிறது ஓன்லி ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறது மட்டும் கிடையாது, உங்களை மார்னிங் எழுப்புறதுலேருந்து உங்களுக்கு நைட் தூங்க வைக்கிறது வந்து எல்லா ஷெட்யூலுமே ஸ்பைரோ டேக் கேர் பண்ணிக்கிது. உங்களுக்கு ஆன்லைன் கோச்சிங்,
டவுட் கிளாரிஃபிகேஷன், அதுக்கு சப்ஜெக்ட் டவுட் கிளாரிஃபிகேஷன் ஃபேக்கல்டி, இந்த மூவ்மெண்ட் எப்போ வேணாலும் இந்த பிட்வீன் டைம்ல நீங்கள் டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதில் நம்ம டெய்லி அசைன்மெண்ட் போஸ்ட் பண்ணுறோம், ஆன்லைன் அசைன்மெண்ட்ஸ் கொடுக்குறோம், ஆஃப்லைன் அசைன்மெண்ட்ஸ் கொடுக்குறோம், டெய்லி நடக்கிற எக்ஸாமுக்கு வந்து குவஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து உங்களோட டிசிப்ளின், அதெல்லாம் வந்து வீக்லி டுவைஸ் வந்து என்ன பண்ணுறோம், எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து நானே இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க கூட என்ன பண்ணுறேன்னா கோஆர்டினேட் பண்ணி அவங்கள மோட்டிவேட் பண்ணுறாங்க, ப்ளஸ் மைனஸ் வீக்னஸ் அதெல்லாம் இண்டிவிஜுவலாக வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நல்லா கால் பண்ணி அவங்கள்ட்ட பேசுகிறோம். இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து இந்த ஆன்லைன் கோர்ஸ் ஆக்சுவலாக. ஸோ டெஃபினட்டாக வந்து இன்னும் 55 days டைம் இருக்குது, டெஃபினட்டாக வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ண ஸ்டூடெண்ட் இதுக்கப்புறம் ஜாயின் பண்ணால் கூட, ஏன்னா அதுக்கு வந்து இந்த ஆன்லைன் மூலமாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் இதுக்கப்புறம் வந்து பேரண்ட்ஸ் வந்து ஆன்லைனை பார்த்து பயப்பட வேண்டாம். உங்கள் குழந்தைகள் இன்னும் 2-3 months ஆகலாம் சுற்றி சரியாகிறதுக்கு, அதுக்கு அது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது. ஆன்லைன் மூலமாக பசங்க டிவியேட் ஆகக்கூடாது, டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக பயிர் இவ்வளோ எஃபர்ட் எடுத்து நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் எடுத்து ரிசர்ச் எடுத்து சர்வே எடுத்து இன்னைக்கு வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மை இன்ஸ்டியூட்ல இருந்து ஓகே சார். சார் இப்போ இந்த ஆன்லைன் அப்படின்றதுல நான் பாசிட்டிவாக பார்க்குற விஷயம் என்னென்னா, நம்மளது வந்து நாமக்கல் அண்ட் சென்னையில் இருக்குது பிரான்ச், இப்போ நம்ம ஸ்டேட்டாக வரணும்னா இந்த ரெண்டு இடத்துக்கு தான் வரணும். பட் ஆன்லைன் அப்படின்னு பார்க்கும்போது எந்தெந்த ஊர்களில் மாணவர்கள் இருந்தாலும் அங்கிருந்து அவங்க டைரெக்டாக வந்து கிளாஸ் வந்து அட்டன் பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ இந்த பாசிட்டிவ் விஷயத்த எப்படி வந்து மாணவர்கள் இந்த 55 days பயன்படுத்திக்கலாம்? கண்டிப்பாக இது வந்து என்ன ஆகுதுன்னா வந்து ஆன்லைன் அட்டன் பண்ணுறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், இப்போ வந்து கிராமப்புற மாணவர்களால் அட்டன் பண்ண முடியுமா, கிராமப்புற மாணவர்களுக்கு வந்து கிட்ட ஆகுமானா கண்டிப்பாக போதும். மினிமம் 5000 rupees இருந்த ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் போதும், சாதாரண நெட்ஒர்க் இருந்தால் போதும், ஜியோ நெட்ஒர்க் இருந்தால் போதும், ரொம்ப பெருசாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை, எங்கள் மூளை முடுக்கு எல்லா இடத்துலையும் கிராமப்புறத்துலேயும் நெட்ஒர்க்லாம் வந்து அழகாக வருது. நானும் ஒரு கிராமத்தை சேர்ந்தோம், என்னோட கிராமத்துலேயும் வந்து மிக அழகாக எங்கள் ஊரில் நெட்ஒர்க் வருது ஆக்சுவலாக, அதனால் நெட்ஒர்க் பற்றி பயப்பட வேணாம், மிக குறைந்த டேட்டா இருந்தால் போதும். ஸோ அதனால் வந்து ஆன்லைன் எல்லாத்துக்கும் சாதகமானது. எந்த ஊரில் இருந்தாலும் நம்ம ஆன்லைன் வகுப்புகள் போது தமிழ் மட்டும் ஆங்கிலம் ரெண்டு வழி வகுப்புகளும் கொடுக்குறோம், அதில் ரெண்டு வகுப்பு தமிழ்நாட்டிலேயே வந்து தமிழ் வழியில் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோம், ஆன்லைன் கோச்சிங் கொடுக்குறது ஸ்பைரோ மட்டும்தான், அதனால் அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல். இங்கிலீஷ் மீடியம் சொல்கிறதுக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா ட்ராவலிங் அவங்க இல்லை, அந்த ப்ரெஷர் கிடையாது, வீட்லேயே உட்காந்து இந்த ஷெடியூல் அழகாக ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட கனவான MBBS அல்லது JEE ரெண்டையுமே வந்து கண்டிப்பாக சொல்கிறதால அச்சீவ் பண்ண முடியும். சூப்பர் சார், காலர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, என் பேர் அமுதா. அமுதா எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை கேட்கலாம். நீங்க நாங்க வந்து செப்டம்பர் 13 வந்து திட்டமிட்டபடி வந்து நீட் எக்ஸாம் நடக்குமா? ஓகே சார், ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு நினைக்கிறேன், இன்னொரு முறை வேணா நம்ம சார் கிட்டே கேட்டுடுவோம். அப்படி இருக்கும்போது இது வந்து நடத்த முடியாத சுச்சுவேஷன், இன்னுமே வந்து இது வேகமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு, இன்னொரு 5-6 months தள்ளி போகுங்கிற சுச்சுவேஷன் நடத்த எல்லா சாத்தியும் ஆராய்ச்சிதான் வந்து அவங்க மினிஸ்டர் ஆஃப் HRD அப்புறம் வந்து NTA எல்லாம் கலந்து ஆலோசித்து தான் வந்து டேட்டை போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. இல்லை வந்து முடியாத வைக்க முடியாத சுச்சுவேஷன் இருந்தால் செப்டம்பர் 13 டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால எனக்கு தெரிந்த வரையும் 99% அதிகமான வாய்ப்புகள் நடக்கிறதுக்கு அதிகமாக இருக்குது. அதனால மேக்ஸிமம் நீங்கள் வந்து அதை நினச்சிட்டு ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்காம சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுலாம். அழைத்ததற்கு மிக்க நன்றிமா. இப்போ ஒரு சில குழப்பங்கள் பேரண்ட்ஸ்க்கு இருக்கு சார். இப்போ ஸ்கூல் சைட்லேருந்தும் வந்து கால்ஸ் வருது, நீட் தேர்வுக்கு வந்து நாங்கள் ப்ரிப்பரேஷன் கொடுக்குறோம், இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு தனியாக வந்து இன்ஸ்டியூட்லேயும் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கு அப்படின்னும் பொழுது நம்ம யாரை அணுகிறதுன்றது சரியா இருக்கும் சார்? ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நீட் கோச்சிங் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இப்போ வந்து ரெகுலர், அதாவது போர்டு கம் இன்டெகிரேட்டட், அதாவது வந்து இப்போ ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறதுக்கே இப்படி நீட் அடுத்த வருஷம் 2021 நீட் எழுதுறவங்களுக்கு, 2022 நீட் எழுதுறவங்களுக்கு வச்சிருக்கிறாங்க. அது ஒன்றும் அவ்வளோ அக்ரெசிவான கோச்சிங் தேவைப்படாது, அவ்வளோ அட்டென்ஷன் சொல்கிறதுக்கு டைம் இருக்கு சொல்கிறதுக்கு, ஒரு 3 months ஆன்லைனே போனால் கூட 4வது மாதம் என்ன போனால் சொல்றது வந்து இன்ஸ்டியூட் வந்து படிக்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். பட் ஸ்கூலுக்கு என்ன ஸ்பைரோ வந்து என்ன ஆல்ரெடி எக்யூப்டு, வெல் எஸ்டாப்ளிஷ், வெல் ப்ரூவ்டு பை ரிசல்ட்ஸ், லாஸ்ட் இயர்ல வந்து ஒரு 350 பேர் வந்து நம்ம MBBS போயிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து இங்க இருக்கிற வந்து இன்னைக்கு வந்து நான் ஐ கேன் ஓபன் சேலஞ்ச் இட் கம்பேர்ட்லி எனி அதர் இன்ஸ்டியூட், ஸ்பைரோ என்ன பண்ணிருக்கோம்னா இன்னைக்கு வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் எவ்வளவு பெரிய பெரிய இன்ஸ்டியூட் கொடுத்தாலும் அதுல வந்து ஒரு ஸ்ட்ரக்சரைஸ்டா இன்ஸ்டியூட் இருக்கிற மாதிரி மாடல் வந்து இன்னும் யாருமே கொடுக்கல, பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டே கொடுக்காத போது இன்னும் நிறைய ஸ்கூல்ஸ் வந்து இப்போதான் பேசிக் லெவல்ல வந்து அவங்க வந்து ஆன்லைனே ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அது வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் ஆச்சுலாம். ஓகே சார், ஓகே சார், காலர்ஸ் இருக்காங்க, பேசிடுவோம் சார். வணக்கம். ஹலோ, ஹலோ, உங்க பேர் சொல்லுங்கம்மா. சண்முகப்பிரியா, கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து பேசுறேன். சண்முகப்பிரியா, உங்க கேள்விகளை கேட்கலாம். நீட்ல எவ்வளவு மார்க் எடுத்தா டாக்டர் சீட் கிடைக்கும், கட் ஆஃப் மார்க் எவ்வளவு? ஓகே,
கட் ஆஃப் எவ்வளோ எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கும் என்ன கேட்டகரின்னு கேட்குறாரு சார் ஆ உங்கள் கேட்டகரி எந்த கேட்டகரியில் கேட்குறீங்கன்னு கேட்குறாரு ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல வந்து சீட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அழைத்ததற்கு மிக்க நன்றிமா அடுத்த ஒரு காலர் இருக்காங்க சார் பேசுவோம் வணக்கம் வணக்கம் கல்வி 360 நிகழ்ச்சி உங்க பேர் சொல்லுங்க ஆ வணக்கம் சரவணன் பேசுறேன் கோயம்புத்தூர்ல இருந்து ஆ சரவணன் உங்க கேள்விகளை கேட்கலாம் சார் இந்த வருஷம் நீட் வந்து லாட் ஆஃப் प्रिपरेशन டைம் இருக்கறனால ஸ்டூடண்ட்ஸ் எப்படி இது அட்வான்டேஜா இருக்குமா டிஸ்அட்வான்டேஜா இருக்குமா கட் ஆஃப் வந்து எப்படி மாறும் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது பிசி க்கு வந்து என்ன மாதிரி கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம் இல்ல இது நான் வந்து இன்னொரு ஷோல ஒரு டீட்டெயிலா சொல்றேன் அதுக்கு ஒரு தனியா ஒரு பிரசன்டேஷன் ரெடி பண்ணிருக்கேன் பட் இப்போதைக்கு நான் ஷார்ட்டா சொல்றேன்னா டெஃபினட்டா வந்து ரெண்டுமே இதுல வந்து இம்பாக்ட் இருக்கு இந்த வருஷம் வந்து ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட் அதாவது வந்து நீட்டுக்கு வந்து ஒன் இயர் டிராப் பண்ணி படிக்கிற ஸ்டூடெண்டோட ஸ்ட்ரென்த் வந்து 30,000 டோட்டலா தமிழ்நாட்டில் வந்து நீட் அப்ளிகேஷன் வந்து 1,17,000 அதுல வந்து 30,000 ஸ்டூடெண்ட் வந்து நீட் ரிப்பீட்டர் 87,000 ஸ்டூடெண்ட் ரெகுலர் பிளஸ் டூ ஸ்டூடெண்ட் வச்சுக்கலாம் போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் சீட்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் 3,112 சீட்ஸ் அதில் வந்து ஒரு 450 சீட் வந்து ஆல் இண்டியா கோட்டா போயிட்டு 2,646 சீட் இருக்கு 2,646 சீட்ஸ்ல போன வருஷம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லைக் ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 80% 20% வந்து ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்குபை பண்ணாங்க பட் இந்த வருஷம் என்ன ஆகுச்சுன்னா மார்ச் 20th அப்புறம் பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஆல்மோஸ்ட் செப்டம்பர் 13 வரைக்கும் ஒரு 5 months டைம் கிடைச்சிருக்கனால இந்த வருஷம் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 45% சீட்டை வந்து ஆக்குபை பண்ணுவாங்க 55% சீட்டை வந்து ரிப்பீட்டர்ஸ் ஆக்குபை பண்ணுவாங்க இந்த மாதிரி டைம் அபரிதமானதுனால கண்டிப்பாக எப்படி இருக்கும்னா கட் ஆஃபோட மினிமம் ரேஞ்ச் வந்து ஒரு 500 கீழே இருந்தால் எல்லா கேட்டகரிக்குமே வந்து இந்த வருஷம் சீட்டு கிடைக்காது சுச்சுவேஷன் கண்டிப்பாக வரும் 500 மார்க் மேலே மிக அபரிதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் 600 மார்க் மேலேயே வந்து 1,000s வந்து தமிழ்நாட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் எடுப்பாங்க கண்டிப்பாக காம்படிஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ மாணவர்கள் வந்து இன்னும் கடின உழைப்பை போடணும் செலுத்தணும் அப்படின்னு சார் சொல்றீங்க அழைத்ததற்கு மிக்க நன்றி சார் அடுத்த ஒரு காலர் இருக்காங்க பேசிடுவோம் வணக்கம் ஹலோ கல்வி 360 உங்க பேர் சொல்லுங்க அஸ்வின் ஃப்ரம் கடலூர் நான் ஆ உங்க கேள்விகள் கேட்கலாம் அஸ்வின் சொல்லுங்க அஸ்வின் சார் NCERT மைலேஜ் கவர் பண்ணிடுறேன் சார் NCERT மைலேஜ் கவர் பண்ணிடுறேன் சார் சொல்லுங்க கேளுங்க பேசுங்க உங்களுக்கு பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஆர்கானிக்கில் எது டிஃபிகல்டாக இருக்கோ அதுலேருந்து ஒரு 20% சாப்டர் இது வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணவே ஆரம்பிக்கலன்னா ஒரு 20% சாப்டர்ஸ் வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் ஒமிட் பண்ணலாம் பிசிக்ஸில் வந்து 40% சாப்டர் ஒமிட் பண்ணலாம் பட் என்ன கேட்டால் எல்லாமே எல்லா சாப்டரும் எடுத்துக்கணும் பட் இது வரைக்கும் நான் ப்ரிப்பேரே பண்ணலை பட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன் 100-100% பயாலஜி நீங்கள் ஃபுல் சாப்டர் எதையும் ஒமிட் பண்ணால் ப்ரிப்பேர் பண்ணணும் 80% ஆஃப் சாப்டர்ஸ் கெமிஸ்ட்ரியில் எடுத்துக்கணும் அட்லீஸ்ட் 60% பிசிக்ஸில் எடுத்துகிட்டு அது NCERT பண்ணிவிட்டு நீங்கள் நிறைய நியூமரிக் சால்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியாது ஆல் தி பெஸ்ட் அஸ்வின் அழைத்ததற்கு மிக்க நன்றி அடுத்த ஒரு காலர் இருக்காங்க பேசுவோம் சார் வணக்கம் ஹலோ சார் வணக்கம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க ஜெய நடராஜன் ஃப்ரம் ஆவடி ஆ உங்க கேள்விகள் கேட்கலாம் இந்த வருஷம் நீட்ல எக்ஸ் சர்வீஸ்மேன் பிள்ளைங்களுக்கு எவ்வளவு மார்க்ஸ் இருந்தாக்கே இந்த வருஷம் கிடைக்கிறது ஒரு சான்சஸ் இருக்கு கேட்கலாம் சார் எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா சேம் தான் சார் அஸ் யூஸ்வல் வழக்கமாக இருக்கக்கூடிய சேம் கோட்டா தான் சார் ஆக்சுவலாக பட் அது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் அது வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷம் வருஷம் எவ்வளோ ஸ்டூடெண்ட் அப்பியர் ஆகிறாங்க எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில் என்ன பொறுத்து தான் இருக்குது பட் ஜென்ரலாக நான் எதிர்பார்க்குறது வந்து அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 450 மார்க்ஸ் அது இருக்கணும் சார் ஆக்சுவலாக 450 மார்க்ஸ் இருந்தால் தட்ஸ் 100% சான்ஸ் ஆக்சுவலாக
அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். இப்ப மதிப்பெண்கள் அப்படிங்கறத நினைக்கும் பொழுதுதான் பேரண்ட்ஸ்க்கு வந்து குழப்பங்கள் ஏற்படுது சார். இந்த மதிப்பெண்களுடைய விவரங்களை வந்து நம்ம கொஞ்சம் தெளிவா சொல்லிடலாமா? ஏன்னா என்னுடைய பையனோ என்னுடைய மகளோ இவ்வளவு மார்க் எடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து பெற்றோர்களுக்கு இருக்கும் இல்லையா? இந்த ஸ்கோர்ஸ் பத்தி நீங்க சொல்லுங்க சார், மதிப்பெண்கள் பத்தி. கண்டிப்பாக நான் அது இன்னொரு சூட சொல்லலான்னு இருக்கேன், சொல்கிறேன் டீட்டெயிலாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1,17,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து நீட்டை அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த 1,17,000 ஸ்டூடெண்ட்ஸில் 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட்டாக 87,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெகுலர் ஸ்டூடெண்ட் ஆகலாம். ஸோ இப்படி இருக்கும்போது நான் இந்த வருஷம் நார்மலாகவே வந்து போன வருஷம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2018-19 கம்பேரிஷன் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் 90 marks இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதாவது இந்த வருஷம் அதாவது 2019 வந்து 470 marks வந்து பிசி கிடைச்சிது. அதுக்கு மூணு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 380 marks கிடைச்சிது, 90 marks. அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ஓபன் கேட்டகரி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்டி எல்லா மார்க்கும் ஆவரேஜாக வந்து 90 marks வந்து 2018-19 இன்க்ரீஸ் ஆயிருச்சு. அப்படி அதே லெவல் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா 2019-லேருந்து 2020 என்ன இருக்குன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஏன்னா மார்க் மேலே மேலே போக அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகாது. அட்லீஸ்ட் ஒரு 60 marks வந்து நார்மலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதாவது பிசிக்கு வந்து 470 இருந்துச்சுன்னா 530 வந்து கட் ஆஃப் வந்து 2020 வர வாய்ப்புகள் இருந்துச்சு. பட் நல்லா பார்த்துக்கோங்க, இது வந்து மே 3rd எக்ஸாம் நடந்திருந்தா. பட் மே 3rd எக்ஸாம் நடக்கல, அன்ஃபார்ச்சுனேட் எக்ஸாம் போஸ்ட்போன் வந்து 140 days வந்து போஸ்ட்போன் ஆகிடுச்சு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அடிஷனலாக இன்னும் ஒரு 30 marks இன்க்ரீஸ் ஆகும். நார்மலாக மே 3rd எக்ஸாம் நடந்திருந்தால் 60 marks 50-60 marks இன்க்ரீஸ் ஆகும் எல்லா கேட்டகரிக்கும். போன வருஷம் என்ன கட் ஆஃப் வந்துச்சோ அது வந்து 50-60 marks. பட் இன்கேஸ் மே 3rd எக்ஸாம் நடக்காதனால இப்போ வந்து செப்டம்பர் 30th நடக்கிறதுனால அடிஷனலாக 30 marks எல்லா கேட்டகரிலும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து டோட்டலாக 90 marks வந்து எல்லா கேட்டகரிலும் இன்க்ரீஸ் ஆகும். போன வருஷம் ஓசிக்கு 520 கிடைச்சதுன்னா இந்த வருஷம் 610-580 வரைக்கும் கிடைக்கும். பிசிக்கு போன வருஷம் 470 கிடைச்சதுன்னா இந்த வருஷம் 560 கிடைக்கும். அதே எம்பிசிக்கு போன வருஷம் வந்து 520 கிடைச்சதுன்னா சாரி 420 கிடைச்சதுன்னா இந்த வருஷம் 510 கிடைக்கும். பிசிஎம்க்கு 530 கிடைச்சதுன்னா இந்த வருஷம் வந்து சாரி 430 கிடைச்சதுன்னா 520 கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் 90 marks கட் ஆஃப் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகி தான் கிடைக்கும். ஏன்னா வந்து அவ்வளோ ஸ்டூடெண்ட் நல்லா புரிஞ்சுக்கிங்க, டோட்டல் 1,17,000 நீட் ஆஸ்பிரன்ஸில் போத் ரிப்பீட்டர்ஸ் அண்ட் ரெகுலர் ரெண்டுலேயும் சேர்த்து ஒரு 10,000 கூட வெறித்தனமாக ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. டெய்லியும் ஆன் அண்ட் ஆவரேஜ் 13-15 hours ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. ஸோ 10,000 பேர் 13-12 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ல ஃபைனலாக சீட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட் அண்ட் ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா சீட் இது எல்லாமே சேர்த்து 4,100 சீட்டு தான். அப்போ 12-15 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4,000 பேருக்கு சீட் வந்து கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைக்கும் போது அதை மைண்டில் வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணால் கண்டிப்பாக பண்ண முடியும். டைம் வேஸ்ட் பண்ணலாம் பண்ணணும். அந்த ஆன்லைன் கோச்சிங் வந்து எடுத்தால் கூட ஒரு நல்ல மானிட்டரிங் தேவைப்படணும். அந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து நீங்கள் ஆன்லைன் கோச்சிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட கோலை வந்து கண்டிப்பாக நிறைவேற்ற முடியும் உங்களால். சூப்பர் சார், காலர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, கால் யாருங்க? ஸ்வேதா, ஸ்வேதா லைன்ல இருக்கீங்களா? எங்க இருந்து பேசுறீங்க ஸ்வேதா? அதுக்கு பேசுறேன். ஓகே, கொஞ்சம் சத்தமா பேசுங்க, உங்க கேள்விகளை கேட்கலாம். திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன். ஓகே, உங்க கேள்விகள் கேட்கலாம் நீங்க. நீட்ல எப்படி 600+ ஸ்கோர் பண்றது? ஓ, 600க்கு மேல நீங்க வேணும் சார். ரெகுலர் क्वेश्चन புரியுதா? ரெகுலரா ரிபீட் ஆமா நீங்க? நீங்க ரெகுலரா இல்ல ரிபீட்டடா? ஹலோ, நீங்க ரெகுலரா இல்ல ரிபீட்டடா? இல்ல ரெகுலர், ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் அட்டெண்ட் பண்றேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்றீங்க? ஓகே சார், 600க்கு மேல மார்க் எடுக்கணும்னா என்ன பண்ணலாம்? ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 ல இருந்து கோச்சிங் எடுத்துட்டு வரீங்களா நீங்க? என்னது சார், ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 ல இருந்து கோச்சிங் எடுத்துட்டு வரீங்களா? ஆ, இல்ல இப்போ தான் கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணிருக்கேன், ஒரு 3 मंथ्स ஆ. ஓகே, 3 मंथ्स. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்லாம் நீங்கள் இப்போ ஒரு 550-570-580 எடுத்தீங்கன்னா டபுளாக 600 மேலே எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. நீட்டில் 600 marks மேலே எடுக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா வந்து நீட்டுங்கிறது வந்து டோட்டலாக வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ 2 வருஷம் சிலபஸ், டோட்டலாக 119 chapters போத் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மூணுலேயும் சேர்த்து 2 வருஷம் சிலபஸ். அது ஒவ்வொரு அந்த 119 chapters வந்து ஒரு ஒரு சாப்டர்லையும் வந்து ஆவரேஜ் 5-7 கான்செப்ட் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா 120 chapters வச்சுக்கிட்டா கூட 600 கான்செப்ட் இருக்குது. 600 கான்செப்ட்ல இருந்தும் அது பார்த்தீங்கன்னா ஈஸி மார்க் மீடியம் டிஃபிகல்ட் மூணு லெவலில் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ 600 கான்செப்ட் 3 லெவலில் 1,800 லெவலில் கொஸ்டின் வரும். 1,800 லெவல்லையும் டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து அதாவது வந்து நியூமரிக்ஸ் மோர் தன் ஒன் கான்செப்ட் டயக்ராம் பேஸு தியரி பேஸு 4 types ஒவ்வொரு லெவல்லையும் கொஸ்டின் கேட்கலாம். அப்போ 7,200 types கொஸ்டின் கேட்கலாம் ஆக்சுவலாக. ஸோ அந்த அளவுக்கு டெப்த்தாக புரிஞ்சக்கூடிய ஒரு
எக்ஸாம் ஆக்சுவலாக ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸாம், கன்ஸ்ட்ரக்டிவ் டைப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸாம் கிடையாது. டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும், அனலிட்டிக்கல் கெப்பாசிட்டி, லாஜிக்கல் திங்கிங், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், ஸோ இது எல்லாமே இருக்கணும். ஸோ கண்டிப்பாக முடியாது இல்லை, பட் இது ஷார்ட்கட்லாம் ஒன்றுமே இல்லைம்மா. ஷார்ட்கட் வந்து அறுநூறு மார்க் எடுத்து ஒரு ஷார்ட்கட்டுமே கிடையாது. நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா டெய்லி 14 hours, 15 hours பாசிட்டிவிட்டியோட லேக் ஆகாமல் டெய்லியும் வந்து நியூமரிக் சால்வ் பண்ணணும். ஃபிசிக்ஸில் வந்து டெய்லியும் ஒரு 200 நியூமரிக் சால்வ் பண்ணணும், கெமிஸ்ட்ரியில் வந்து 200 நியூமரிக் சால்வ் பண்ணணும், பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா கட்ட ஸ்டேஜில் வந்து எம்சிக்யூஸ் வந்து ஒரு சாப்டருக்கு 300 எம்சிக்யூஸ் சால்வ் பண்ணணும். ஸோ திருப்பி திருப்பி டவுட் கேட்டு திருப்பி திருப்பி ரீட் பண்ணி ரிவிஷன் பண்ணி நிறைய என்டிஏ சப்ஜியர் டெஸ்ட் நிறைய எங்கே மாதிரி இருந்துச்சு கிராண்ட் டெஸ்ட்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்து உங்கள் ஓவர் ப்ராக்ரஸ் மூலமாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக டெஃபினட்டாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ எல்லாமே சாத்தியம் தான், கடின உழைப்பின் மூலமாக தான் முடியும் சொல்லியிருக்காங்கம்மா. ஆல் தி பெஸ்ட். அடுத்து ஒரு காலர் இருக்காங்க சார், பேசிடலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. பிரபா. உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, எங்க இருந்து பேசுறீங்க நீங்க? நாகர்கோல்ல இருந்து பேசுறோம். சார் கிட்ட பேசலாம். நாங்க வந்து பிசிக்கு வந்து 450 மேல மார்க் எடுத்தாச்சுன்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு சான்ஸ் இருக்கா? போன வருஷமே 470 மார்க் கட் ஆஃப், இந்த வருஷம் 450 மேல எடுத்தா வாய்ப்பு இல்லமா. போன வருஷமே பிசிக்கு 470 கிடைச்சது, கண்டிப்பா அதுல இருந்து ஒரு 80 to 90 மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 550 to 560 கட் ஆஃப் ஒரு கவர்மெண்ட் காலேஜுக்கு இந்த வருஷம். அதான் எதிர்பார்க்கலாம் இந்த வருஷம். தெளிவாயிடுச்சாமா? அழைத்ததற்கு மிக்க நன்றிமா. சார், எனக்கு ஒரு டவுட் சார். இப்போ நம்மளுடைய ஸ்பைரோ அகாடமியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எக்ஸாம்ஸ் வைக்கிறீங்க, அதில் ஸ்கோரிங் அப்படின்றது இப்போ எந்த லெவலில் இருக்காங்க சார் ஸ்டூடெண்ட்ஸ்? கண்டிப்பாக வந்து 600 மேல நிறைய ஸ்டூடெண்ட், 650 மேல நிறைய ஸ்டூடெண்ட், 680 to 690 மேல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. நல்ல ரேங்க் எதிர்பார்க்குறோம், நாட் ஓன்லி ஸ்டேட் லெவல், ஆல் இண்டியா ரேங்க் நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக போன வரைக்கும் ஒரு 14 ஸ்டூடெண்ட் 600 மேலே இருக்காங்க. பட் இந்த வருஷம் இன்னும் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு தமிழக ஒரு முக்கியமான பார்ட்டிசிபேஷன் இருக்கிற சூழத்துல அதிகமான கன்வர்ஷன் பர்சன்டேஜ் ஸ்பைரோல வரும்னு பார்த்துருக்கோம். இப்போ ஆனா இதுக்கு மாணவர்கள் என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, அவன் வந்து புத்தக புழுவா இருந்திருப்பான், அவன் வந்து ஆரம்பத்துல இருந்து படிக்கிற பையனா இருந்திருப்பான், நம்மளால இவ்வளவு ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்ட்டு அசால்ட்டா இப்ப மாணவர்கள் பதில் சொல்லிட்டு இருப்பாங்க வீட்டுல. அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? ஏன்னா கிராஸ்பிங் பவர் அப்படின்றது ஒவ்வொரு மாணவருக்கும் வேறுபடுது. இவங்க எல்லாராலையும் மார்க்ஸ் எடுக்க முடியுமா சார்? சூழத்துல வந்து மக்கு பில்லியன் கேட்டகரி கிடையாது, எல்லாராலையும் பண்ண முடியும். பட் நெசசிட்டி தான், இப்போ வந்து படிக்கிறவனா வந்து பயங்கர பில்லியன் புக்குவா புத்தக புதுவெல்லாம் கிடையாது. அவனுக்கு அந்த நெசசிட்டி புரிஞ்சிருக்கு, எதுக்கு நம்ம படிக்கணும், என்னோட காம்படிஷன் புரிஞ்சிருக்கு, எதிர்காலத்தை பத்தியான மெச்சூரிட்டி இருக்கு. பட் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க அந்த மெச்சூரிட்டி நம்ம வரல, அதனால இவங்க வேஸ்ட்னு சொல்ல முடியாது. பட் இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு வந்து ஒரு இன்னைக்கு வந்து உலகமே கரோனா மூலமா டாக்டரோட வந்து ஒரு புரிஞ்சத்தையும் ஒரு பக்கத்தை வந்து அவ்வளவு புரிஞ்சிட்டு இருக்காங்க. பட் இந்த வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டு அவங்க இன்னொரு ஃபீல்டுக்கு போனாங்க, அங்கே வந்து இன்னும் காம்படிஷன் அதிகமா இருக்கும். இன்னைக்கு இன்ஜினியரிங்கோட டிமாண்ட்லாம் உங்களுக்கே தெரியும், அவ்வளவு ஹீ ஓடிட்டு இருக்கு. அப்படி அங்க போய் படிச்சுட்டு இன்னைக்கு வந்து 1 lakh பேர்ல காம்படிஷன் பண்ண முடியாம நாளைக்கு 15 lakh பேர்ல போய் காம்படிஷன் பண்ண ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அவங்க 15 lakh பேர்ல காம்படிஷன் பண்ணும்போது இன்னும் காம்படிஷன் அதிகமாகும். இன்னைக்கு 14 மணி நேரம் ஒர்க் பண்ணனா எம்பிபிஎஸ் போயிடுவேன், ஒரு லைஃப் செட்டில் ஆகிடும். அதாவது ஒன்றும் அந்த ஒர்க் சாட்டிஸ்ஃபேஷன் எந்த ஒர்க்கும் கிடைக்காது. அதுவே நீ ஒரு இன்ஜினியரிங் மற்ற ஃபீல்டுக்கு போனேன்னா அதே 14 மணி நேரம் நீ ஒர்க் பண்ணுவேன் 10,000 சம்பளத்துக்கு. ஸோ அந்த நெசசிட்டி புரியாத மாணவர்கள் இந்த டைமில் வந்து அதை மாதிரி சொல்லிட்டு இருக்கலாம். பட் ஃபியூச்சரில் வந்து அதை வந்து என்ன ஆகுதுன்னா, ஏதோ ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணுவாங்க. நான் சொல்றது கொடுத்து கட்டுவிச்சேன், இது எம்பிபிஎஸ் மாதிரி ஒரு எவர் கிரீன் ப்ரொஃபஷனே கிடையாது. ஸோ நீங்கள் போடுற இன்னும் எப்படியும் உழைப்பு போட்டு தான் போகிற வாழ்க்கையை உழைக்காம எதுவும் ஜெயிக்க முடியாது. அந்த உழைப்பு இன்னைக்கு போட்டு நான் உழைப்பு செட்டாக எடுக்கிறது தான் வந்து என்னோட அட்வைஸாக இருக்கு. சார் ரொம்ப அழகாக சொன்னீங்க, ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். காலேஜ் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ, நான் பாண்டிச்சேரியிலேருந்து ஜோஷி பேசுகிறேன். ஜெயஸ்ரீ, உங்களுடைய டிவி வால்யூம் கம்மி பண்ணிவிடுங்க, உங்கள் க்வெஸ்சன் கேட்கலாம் நீங்கள். சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி கேளுங்க. நான் வந்து கோச்சிங் கிளாஸ்லாம் போல. கோச்சிங் கிளாஸ்லாம் போல, ஆன்லைன் கிளாஸ்லாம் போல. 11th 12th புக் வச்சு தான் இப்ப நீட் प्रिபெயர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. என்னால எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்? நீங்க எவ்வளவு தூரம் உங்களால பண்ண முடியும் நினைக்கிறீங்க, அவ்வளவு மார்க் பண்ண முடியுமா? இது வந்து ஆன்லைன் கோச்சிங் போனாதான், இல்ல 11th 12th கோச்சிங் போனாதான்? அதாவது வந்து வருஷம் வருஷம், அதாவது வந்து 100 ஸ்டூடெண்ட்ஸில் வந்து 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணியே நல்லா சக்சீட் ஆகிறாங்க.
வருஷ வருஷம் ஆல் இண்டியா ரேங்க் டாப் 50 எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒன்னுல இருந்து ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செல்ஃப் மேட் செல்ஃபா ஹோம் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட். அதனால ஹோம் ப்ரிப்பரேஷன் பண்ணா வந்து பண்ண முடியாதுன்னா இல்லை, நம்பிக்கையோட பண்ணுங்க. அட்லீஸ்ட் நீங்க வந்து என்ன பண்ண ப்ரிப்பரேஷன் ஒன்றா பண்ணுங்க. ஏதோ ஒரு கொஸ்டின் பேப்பர்ஸ் வாங்கி என்டிஏவி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நேஷனல் அபியாஸ் டெஸ்ட்னு சொல்லி ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ஆப் தான், உங்க மொபைலை டவுன்லோட் பண்ணி அவங்க வந்து இது வரைக்கும் ஒரு 60 கிராண்ட் டெஸ்ட் பேப்பர் நீட்டு போட்டிருக்காங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, அதுலேயே கிளியர் சொல்யூஷன் போட்டிருக்காங்க. அதனால வீட்டில் இருந்தாலும் பண்ண முடியும். பட் வீட்டில் இருந்தால் என்னன்னா உங்களுக்கு டவுட் கேட்கறதுக்கும் உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கும் மானிட்டர் பண்ணுறதுக்கும் ஆள் இருக்க மாட்டாங்க. பட் அதுக்காக வீட்டில் இருந்தால் பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு மனதிடம் இருந்தது, உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு யார் கைடன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு பண்ணக்கூடிய மனதிடம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் இருந்து பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட்மா, அழைத்ததற்கு மிக்க நன்றி. இப்படி வீட்டில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இப்போ நம்ம ஸ்பைரோ அகாடமியை வந்து அணுகி வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்பெஷலாக நம்ம என்ன கேர் கொடுக்க முடியும் சார்? அவங்களுக்கு என்ன விஷயம் ஸ்பெஷலாக கிடைக்கும்? இல்லை, இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அல்மோஸ்ட் அட்டென்ட் தான் இருக்கிறேன். பை கால் ஆர் ஃபோன் ஆர் வாட்ஸ்அப் தேர் கீப் ஆன் எனி திங். நிறைய ஸ்டூடெண்ட் மெசேஜ் பண்ணுவாங்க, சார் எனக்கு வந்து கொஞ்சம் டிப்ரெஸ்ஸாக இருக்குது, எனக்கு டைம் முடியல, எனக்கு கால் இது மாதிரி டாக் இது ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கலாம். ஸ்டூடெண்ட் வந்து இண்டிவிஜுவல் இப்போ ஒரு சேலஞ்ச் தான். இப்போ இன்ஸ்டியூட்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டியூட்ல ஒரு 1000 படிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ எல்லாமே வீட்டில் இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட இண்டிவிஜுவல் நேம் தெரியும், ப்ளஸ் மைனஸ் வீக்னஸ் தெரியும். பட் இது ஆன்லைன் இருக்கும்போது அவங்களோட ஃபேஸ் அவங்களோட ப்ளஸ் மைனஸ் வீக்னஸ் தெரியல. பட் இது வந்து அதுவுமே ஃபோன் மூலமாக அவங்க கவுன்சிலிங் பண்ணி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். பட் அப்கமிங் டேஸ் இந்த ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து இன்னும் பெட்டராக வந்து கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கான எல்லா செட்டப்பையும் வந்து ஸ்கொயர் கூடி சீக்கிரம் டெவலப் பண்ணிடும். வார வாரம் வந்து நம்ம ஆன்லைன் மூலமாக கவுன்சிலிங் கொடுக்குறேன், எல்லா ஸ்டூடெண்ட்டையும் ஒரு ஸ்க்ரீனில் வர வச்சு அவங்க இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு தேவையான மோட்டிவேஷன் கொடுக்குறேன், இண்டிவிஜுவலாக பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போ அவங்களோட ப்ளஸ் மைனஸ் வீக்னஸ் தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து என்ன பண்ணாலும் அவங்களுக்கு கைட் பண்ணலாம். ஓகே சார், நம்ம ஸ்பைரோ அகாடமியின் மூலமாக வேறு வேறு ஆன்லைன் கோர்சஸ் எல்லாம் கூட நீங்கள் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னால் நல்லாயிருக்கும் சார். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இப்போ வந்து ஸ்பைரோ அகாடமியில் ரெண்டு டைப் ஆஃப் கோர்ஸ் போயிட்டுருக்கு. மெயினாக நீட்டுக்கு, நீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் நீட் கிராஷ் கோர்ஸ் இப்போ வந்து 2020 எக்ஸாம் தான், செப்டம்பர் 18 எக்ஸாம் எழுத போய் சொல்கிறதுக்கான லாஸ்ட் ஃபேஸ், ஆல்ரெடி ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ரெண்டு ஃபேஸ் ஆரம்பித்து ஆல்ரெடி 700 இருக்காங்க. இப்போ ஃபேஸ் 3 இப்போ ரீசெண்டாக வந்து ஜூலை 12 ஆரம்பித்தோம். அந்த பேட்ச் வந்து இப்போ போயிட்டுருக்கு, இப்போ 5-6 டேஸ் ஆகிடுச்சு. அந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டில் செப்டம்பர் 18 முதல் நாள் செப்டம்பர் 12 வரைக்கும் கண்டிப்பாக ஆச்சுலாம். அது வந்து உங்களுக்கு டெய்லி மார்னிங் 5 to 11:00 வரைக்கும் இருக்கும் ஆச்சுலாம். அது நான் சொன்ன மாதிரி வந்து எல்லா நீங்கள் வந்து ஸ்பைரோட் ஆன்லைன் கோர்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் இன்ஸ்டியூட்ல எப்படி இருப்பாங்களோ அதே அளவுக்கு தான் மாற்று வீட்லேயும் போகணும். 5 மணிக்கு எழுப்பூடலாம் ஆரம்பிச்சு 9:00 வரைக்கும் கண்டினியூஸ் ஷெடியூல் இருக்கும், கண்டினியூஸாக அசைன்மெண்ட் இருக்கும், டவுட் கேர்ஸ் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணலாம். ஸோ அது அவங்க டெய்லி டெஸ்ட் இருக்கும், டெய்லி அசைன்மெண்ட்ஸ் இருக்கும். அதுவும் வந்து அவங்க கிளாஸ் அட்டன் பண்ணாமல் மால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, அதே மாதிரி எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாது, மால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி வந்து ஆன்லைன் வந்து நம்ம கிராஷ் கோர்ஸ், அதாவது ஷார்ட் டைம் கோர்ஸ் வந்து பண்ணிருக்கிறோம். இதுவே வந்து நீட் 2021 இப்போ நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பண்ணால் நீட் 2020 வந்து நான் வந்து நீட்டுக்கு அப்ளை பண்ணலை, பட் நீட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன். பட் நான் ஐம் நாட் இன்ட்ரெஸ்ட் அப்பியர் ஆன் நீட் 2020, நான் அடுத்த வருஷம் வந்து நீட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆக நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லாங் டேர்ம் சொல்லிட்டு ரிப்பீட்டட் கோர்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, இப்போவே வந்து ஆன்லைன் கோர்ஸ் ஆல்ரெடி நிறைய 100+ அட்மிஷன்ஸ் வந்து ஆயிருக்காச்சு. இப்போ 2021 2020 எக்ஸாம் தான் இப்போ செப்டம்பர் 13 வரும்போது, அடுத்த வருஷம் வந்து 2021 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இப்போ அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு என்ன ஆகணும், ஆன்லைனில் வந்து டில் லைக்னோ எப்போ வந்து இந்த லாக்டவுன்லாம் முடிச்சு இன்ஸ்டியூட் ஓப்பன் ஆகுதோ அது வரைக்கும் வந்து உங்களுக்கு ஆன்லைன் சப்போர்ட் இருக்கும். அவங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும் கிளாஸஸ், ஒரு எலாபரேட் ஷெட்யூல், டெஸ்ட் எல்லாமே ஆன்லைனில் போகும். இன்ஸ்டியூட் ஓப்பன் பண்ணுறது அவங்க இன்ஸ்டியூட்டுக்கு வந்துடலாம் ஆச்சுலாம். ஸோ அவங்க வீட்டில் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை, டிஸ்ட்ராக்ட் ஆக தேவையில்லை. நிறைய பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்க கண்ட்ரோல் பண்ண முடியல, அவங்க என்ன அந்த மாதிரியான குழந்தைகள்லாம் என்ன பண்ணாலும் ஆன்லைன் கோர்ஸ் சேரும்போது இன்றைக்கி மெடிக்கல்லாம் வந்து எவர்க்ரீன் அதெல்லாம் வந்து தோசை வந்து ஒரு 6 மெடிக்கல் காலேஜ் அடிஷனாக வருது, 900 சீட் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஆல்ரெடி வந்து 4100 சீட் ஆகிருக்கும், தோசை 5000 சீட்டாக கவர்மெண்ட் மெடிக்கல் சீட் மட்டும் ஆக போகுது. அப்படி இருக்கும்போது ஏன்னா வந்து இதுவே மேல் எக்ஸாம் நடந்துட்டு தான் வந்து அடுத்த வருஷம் தான் வந்திருக்கும். பட் இப்போ 6 மாதம் டைம் கிடைச்சதுனால கவர்மெண்ட் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க, முதல்ல 900 சீட் வந்துடும் நினைக்கிறேன். அது இல்லாமல் இன்னொரு நல்ல விஷயம் புரிஞ்சுக்கங்க, அது கிராஷ் கோர்ஸாக இருந்தாலும் சரி, நீட் ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இப்போ வந்து இந்த எக்ஸாமுக்கு 6 மாதம் தள்ளி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப லெத்தாஜிக்காக இருந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்து நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த வருஷம் மறுபடியும் வந்து நமக்கு எக்ஸாம் தள்ளி போய் அடுத்த வருஷம் செப்டம்பர் வரும் நினைக்காதீங்க. இன்கேஸ் நீங்கள் நீட் ரிப்பீட்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் 13 எக்ஸாம் முடிஞ்சு செப்டம்பர் 2 ரிசல்ட் வந்துடும். செப்டம்பர் 2 ரிசல்ட் வந்துருச்சுன்னா அக்டோபரில் உங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடும், அடுத்த அகாடமிக் அக்டோபரில் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் அக்டோபர்லேருந்து மறுபடியும் உங்களுக்கு டைம் வந்து அடுத்த அக்டோபர் வரைக்கும் கிடைக்காது, அடுத்த அகாடமிக்கில் வந்து ரொம்ப ஷார்ட் பண்ணிடுவாங்க. மோஸ்ட் ப்ராப்ளி மே அண்ட் ஜூன் தான். அப்போ ரிப்பீட்டர் பண்ணும்போது கூட ஒரு 5-6 மந்த் உங்களுக்கு டைம் கிடைக்கும். அதனால் ரிப்பீட்டர் போடக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் ரிப்பீட்டர் தான் மெடிக்கல் தான் உங்களை எய்ம் பண்ணிங்கன்னா இப்போவே வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக வந்து நீங்கள் அதை பயிற்சி ஆரம்பிச்சுட்டு
கரோனால சரியான பிறகு நீங்க டைரக்டா வந்து இன்ஸ்டிடியூட் வந்து போறீங்க. ஓகே சார், காலர்ஸ் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. லட்சுமி ஃப்ரம் திருச்சி மேம். உங்க கேள்விகள் கேட்கலாம் லட்சுமி மேம். ஹலோ சார், குட் ஆஃப்டர்நூன். வெரி குட் ஆஃப்டர்நூன் சார். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை விட இந்த இயர் கொஸ்டின் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார்? டஃபா இருக்குமா, ஈஸியா இருக்குமா? டஃப் ஈஸிங்கிறத விட வந்து இன்னைக்கு வந்து என்டிஏ, நான் சொன்ன பாத்தீங்கன்னா என்டிஏ சாம்பிள் பேப்பர்ஸ் கொடுத்துக்கிறாங்க. என்டிஏ அபியா செஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு, கூகுள் பிளே ஸ்டோர்ல போனீங்கன்னா கேட்டீங்க. அதுல வந்து இது வரைக்கும் ஒரு 60 கிராண்ட் டெஸ்ட் பேப்பர் ஃபுல் மாடல் பேப்பர் போட்டிருக்காங்க. அதனோட டிஃபிகல்டி லெவல் வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் டஃபா தான் இருக்கு சில பேப்பர்ஸ் எல்லாமே. அதனால என்ன ஆகும்னா 2019 இருக்கிற மாதிரி பேப்பர் கண்டிப்பா எதிர்பார்க்காதீங்க. இது வந்து அதுக்கு ப்ரீவியஸ் இருந்த மாதிரி 2017-18, ஏன்னா வந்து டைம் கிடைச்சதுனால டெப்தா கேட்பாங்க. அப்ப ரொம்ப போன வருஷமா ரொம்ப எளிமையா கேட்டாங்கன்னா எல்லா சொல்லுந்து பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. 600 மாதிரி ஏகப்பட்ட ஆயிரம் லட்சக்கணக்கான சொல்லுந்து பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி ஆயிடும். அதனால கண்டிப்பா இந்த வருஷம் வந்து கொஞ்சம் டெப்த் லெவல் கொஞ்சம் அவுட் ஆஃப் என்சிஆர்டியும் போவாங்க, கொஞ்சம் என்சிஆர்டிலேயே கன்ஃபியூஸ் ட்விஸ்டட் குவிஸ்ட் வரும். அதனால டெப்த் லேர்னிங் கண்டிப்பா இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த வருஷம் கொஞ்சம் நிகழ்ச்சி கல்வி 360 இன்னைக்கு வந்து இந்த நீட் தேர்வை எப்படி பாசிட்டிவா வந்து நம்ம அணுகிறது அப்படிங்கறத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு வந்து இந்த லாக்டவுன் பீரியட் அப்படின்றது நிறைய இடர்களை வந்து கொடுத்துருக்கு. பொருளாதார ரீதியா இப்ப வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் நாங்க வந்து போய் வியாபாரத்தை பார்ப்போமா, தொழிலை பார்ப்போமா, வேலையை பார்ப்போமா, இல்ல மாணவர்கள் வந்து ஒழுங்கா படிக்கிறாங்களா, என் பையன் டாக்டர் ஆக்கிடணும் அப்படிங்கறதா என்னுடைய மிகப்பெரிய ஒரு கனவு. ஸோ இப்படி வந்து லாக்டவுன்ல வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து மாட்டிக்கிட்டாங்க, ஒரு இன்ஸ்டியூட்க்கு போக முடியல அப்படின்ற அந்த வருத்தங்கள்லாம் இருந்துட்டு இருந்து, பட் நம்மளுடைய ஸ்பைரோ அகாடமியின் மூலமா அவங்க வந்து ஃபுல் கேரண்டி கொடுக்குற வீட்டிலிருந்தே உங்களுடைய மகனையோ மகளையோ நாங்க மானிட்டர் பண்ணிக்கிறோம். அவங்க வந்து படிக்கணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னு அந்த ஆர்வம் இருந்து உண்மையிலே வந்து செயல்பட்டாங்கன்னா நிச்சயமா எங்களுடைய கைடன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த சிஸ்டமேட்டிக் வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அதன் மூலமா மாணவர்கள் இப்ப பலனடைஞ்சிட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயர்லயும் நிறைய பேர் வந்து நம்மளுடைய ஸ்பைரோ அகாடமியின் மூலமாக ஒரு டாக்டர் ஆயிருக்காங்க, அந்த கனவை வந்து நினைவுபடுத்தியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ உங்க வீட்லயும் இன்னும் டைம் இருக்கு, நமக்கு 55 இருக்கு அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப கூட இந்த கிராஷ் கோர்ஸ்ல வந்து கண்டிப்பா உங்க வீட்டு பிள்ளைகளை வந்து நீங்க ஜாயின் பண்ண வைக்கலாம். சோ 7333884136 7333884137 இந்த எண்ணுக்கு வந்து நீங்க அழைக்கலாம். அழைச்சு உங்களுடைய அனைத்து விதமான டவுட்ஸும் நீங்க கேட்கலாம். ஜாயின் பண்றதுக்கான என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கு இது எல்லாமே நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ நம்மளுடைய ஸ்பைரோ அகாடமி எப்பவுமே நமக்கு துணையா இருக்காங்க. அது ரூரல்ல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, மருத்துவர் ஆகணும் அப்படின்ற அந்த கனவு நனவாகணும் அப்படின்னா நமக்கு கை கொடுக்கறதுக்கு நம்மளுடைய ஸ்பைரோ அகாடமி இருக்காங்க. சோ இவங்க மூலமா நிறைய மாணவர்கள் வந்து பலனடைஞ்சிருக்காங்க. அவங்க எந்த மாதிரி பலனடைஞ்சிருக்காங்க அப்படின்றத நான் சொல்றது மூலம் உணர்வு பூர்வமா அவங்களே சொல்றது அப்படின்றது மிகவும் வந்து நம்ம கேட்கறதுக்கு சரியா இருக்கும். சோ அதற்கான ஒரு வீடியோ கிளிப் தான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். வீடியோ கிளிப் பார்க்கலாம். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். Product also exists in my gas station. Cost 60 will be sine 30, that will be 1/2. These fats are converted into fatty acids. And one more point to know, the internal energy is a pure function. Binomial expansion means from any two terms, bi means two. According to one fact about this alkene when treated with chlorine, it further organization can be seen in the living thing. This molecule means mass, which force, velocity, time. So mass dimensional formula is, we know that 2C0 is factorial 2 divided by 2 vectors are in the same direction. We can add magnitude directly. The other is, 2 vectors are in opposite. I have to ask myself through this gas lecture. That is a very important criteria or sealant rate. Let us see the general characters of sealant rate. Thank you.
options are correct. அவங்களோட இலக்கான எம்பிபிஎஸ் போக முடியும். கொஞ்சம் மனசு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம வெறித்தனமா பண்ணுங்க, கண்டிப்பா முடியும். நிறைய ஸ்டூடெண்ட், நல்ல ஸ்டூடெண்ட், என்னோட ஸ்டூடெண்ட் மேல நம்பிக்கை இருக்கு. ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், நோ மோர் பயப்பட வேண்டாம். ரொம்ப சீரியஸா விகேசா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ டெஃபினட்டா உங்களால வந்து இந்த வருஷம் உங்களோட கனவு இல்லைங்க. இன்ச் அளவு கூட நம்பிக்கை இல்லாம இல்லை, வெரி ரொம்ப கான்பிடன்ஸ், ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்கு. மிக அதிகமான நம்பிக்கை, அபரிதமான நம்பிக்கை எல்லாத்துக்கு மேலே இருக்கு. நல்லா பண்ணுங்க. ஆன்லைனில் ஃபேக்கல்ட்டி கொடுத்த நோட்ஸும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எங்களுக்கு திருப்பி டாப்பிக்கை முழுசாக ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. தேங்க்ஸ் டு ஸ்பைரோ, அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. இதனாலே எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆன்லைனில் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் கண்டிப்பாக ஸ்பைரோவில் படித்த நீங்கள் டாக்டர் ஆகிருக்கு. எங்கள் நம்பிக்கை இருக்குது, நீங்கள் நல்லா மாற்றுவாங்க. அதுவும் இல்லாமல் ஆன்லைன் கிளாரிஃபிகேஷன், டவுட் கிளாரிஃபிகேஷன், ஆன்லைன் ப்ராசஸ் எல்லாமே சூப்பராக எங்கள் எங்கே கற்று கொடுத்தாரு. இப்போ வீட்லேயும் நல்லா படிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் நல்லா மாற்றவங்க நம்பிக்கை இருக்குது. தேங்க்ஸ் டு ஸ்பைரோ. டெய்லி டாபிக்ஸ்க்கு அசைன்மெண்ட்ஸும் எங்களுக்கு கொடுப்பாங்க. அசைன்மெண்ட்ஸ் லெவல் எல்லாமே ஈஸி லெவல், மீடியம் லெவல், ஹார்ட் லெவல்னு எல்லா லெவலுமே எங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க. அதுவும் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதனால் எங்களுக்கு வீட்டில் இருந்தப்போ ஸ்போர்ட்ஸ்லாம் இன்ஃபீல்டில் இருந்தப்போ எப்படி வந்துச்சோ அதை விட ரொம்ப நிறையவே வந்துச்சு. ஸ்போர்ட்ஸ் ரொம்ப நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு. அது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபைரோ வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அன்றைக்கே ஒரு எண்ட் ஆஃப் டே கூட எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி மிஸ்டேக் எல்லாமே பண்ணுற மாதிரி டிஸ்கஷன் சார்ஜஸ் எல்லாமே பண்ணாங்க. தேங்க்ஸ் டு ஃபைரோ. மூணு லெவல்ஸ் ஆஃப் அசைன்மெண்ட் எங்களுக்கு கொடுப்பாங்க. ஈஸி லெவல், மீடியம் லெவல், ஹார்ட் லெவல். ஒரு ஒரு லெவலாக நாங்கள் போடுறதுனால அந்த டாபிக்ஸ் எங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அப்பப்போ டவுட்ஸ் வந்தால் நாங்கள் உடனே வந்து ஆன்லைனில் போஸ்ட் பண்ணி ஸ்டாஃப்ஸ் கிட்ட கேட்டுக்குவோம். எங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு ஃபைரோ. இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸஸ் சப்ஜெக்ட் கிளாஸஸ் நடந்துச்சு. இந்த மாதிரி மார்க்ஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னதுக்கப்புறம் வீக்லி டுவைஸ் மோட்டிவேஷன் கிளாஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என் மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. தேங்க்ஸ் டு ஃபைரோ. ஸோ இன்ஸ்டியூட்டில் இருக்கும் போது எப்படி எங்களோட டவுட்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் வந்து ஆன்லைனில் வந்து எங்களுக்கு ரொம்ப ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அவங்க. ஸோ எல்லாமே வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு ஸ்பைரோ. 13 வைக்க போகிற எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்து கண்டிப்பாக டாக்டர் சீட் வாங்கிடலாம் சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்கள் டாக்டர் சொன்னால் நீங்கள் ஸ்பைரோ அகாடமியில் கண்டிப்பாக சேர்க்கலாம். அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸ்பைரோ அகாடமி. உண்மையிலே இந்த வீடியோ கிளிப்பிங் பார்த்துட்டு இருக்க பேரண்ட்ஸ்க்கு நிச்சயமாக என்னுடைய மகனோ மகளோ இதே மாதிரி வந்து உணர்ந்து சொல்லணும் அப்படின்னு வந்து கண்டிப்பாக நீங்கள் நினைப்பீங்க. 7333848 4137, 7333848 4136 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நம்மளுடைய கிராஷ் கோர்ஸ் எப்படி நடந்துட்டுருக்கு, நம்மளுடைய ஸ்பைரோ அகாடமி அப்படின்ற விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், உங்ககிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் சார். ஸோ இவ்வளவு மாணவர்களும் வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்ற அந்த எய்மோட வந்து படிக்கிறாங்க. லாஸ்ட் இயர் நீங்கள் நிறைய பேர் வந்து ஸ்கோர் பண்ண வச்சுருக்கீங்க. ஸோ அந்த ஸ்கோர் பண்ணிவிட்டு நான் பண்ணிட்டேன் சார், ஸ்கோர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய உணர்வு எப்படி இருக்கும் சார்? கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதில் வந்து டிஃப்ரெண்ட் பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிங்கிறது ஒரு நாளாக முடிவாகாது. அது வந்து அண்டர்கான் ஒரு 1-360 days ப்ராசஸ். அந்த ஸ்டூடெண்ட்ஸோட வந்து ஒவ்வொரு நாளும் அவங்க மனம் தளராமல் ஊக்கம் கொடுத்து அவங்க நிறையா வந்து ப்ராப்ளம் இருக்கும். அவங்க வந்து குழந்தைகள் 19-20 வயசுக்கு நார்மல் ஒரு சின்ன குழந்தைகள் வயசு தான். அந்த டைமில் வந்து நம்ம எல்லாராலும் அவங்க என்கரேஜ் பண்ணணும். ஒரு ஒரு குழந்தைக்கும் ஒரு ஒரு ப்ளஸ் மைனஸ் இருக்கும். சில பேர் நெகட்டிவிட்டி, சில பேருக்கு வந்து இன்சாரிட்டி, சில பேருக்கு வந்து உடம்பு மேலே இருக்கிற ஒரு நெகட்டிவிட்டி இருக்கும், சில பேருக்கு வந்து பயம் வந்துடும். ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி அவங்க ஒவ்வொருவரும் என்கரேஜ் பண்ணி ஒவ்வொரு எக்ஸாமே வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ண வச்சு அவங்க அதே சேம் அந்த ஸ்ட்ராங்கான ஃபீலிங்லேயே நம்ம போட்டு அந்த வெற்றி வரும்போது வந்து ரொம்ப ஒரு மிக அபரிதமானதாக இருக்கும். பட் சில அந்த இடத்துல வந்து ஒரு சந்தோஷமான ஃபீலிங் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட் பண்ணிருக்கலாம்ங்கிற வருத்தம் தான் அதிகமாக இருக்கும். நல்லா திறமையான ஸ்டூடெண்ட், சொன்ன பேச்சு கேட்காம, அவங்க ஒரு டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணாமல் இன்னும் 20-30 ஸ்டூடெண்ட் சேர்த்து பண்ணிருக்கலாம்ங்கிற வருத்தம் தான் வந்து 350 பேர் நல்லா பண்ணிருக்கும்போது 40 ஸ்டூடெண்ட் இன்னும் பண்ணலையேங்கிற வருத்தம் தான் எப்பயுமே அதிகமாக இருக்கு. ஸோ இந்த முறை அது இருக்காதுன்னு நான் உங்களுக்கு நினைக்கிறேன் சார். ஏன்னா எல்லாருமே வந்து உணர்ந்திருப்பாங்க நிச்சயமாக. ஒரு இடையூறுகள் வருது அப்படின்னும் பொழுது நம்ம ஃபேமிலி எப்படி பாதிக்கப்படுது அப்படின்றதையும் கண்கூட பார்த்துட்டு இருக்காங்க பிள்ளைகள். ஸோ இந்த டைமில் உங்களுடைய ஃபேக்கல்ட்டிஸ் பற்றியும் நம்ம கண்டிப்பாக பேசணும். ஏன்னா எப்படி மாணவர்களுக்கு முழு பொறுப்பு இருக்கோ அந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் முழு பொறுப்பு, கடின உழைப்பு இருக்குது. அவங்கள பற்றியும் நம்ம பேசலாம் சார். அதுக்கு ஒரு காலர் இருக்காங்க, பேசிடுவோம். வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்க. சந்தியா, சென்னை மேம். சந்தியா, உங்களுடைய கேள்விகள் கேட்கலாம். நான் எஸ்சி கேட்டகிரி. எவ்வளவு மார்க்ஸ் எடுத்தா எல்பிஎஸ் சீட் கிடைக்கும்,
and chemistry physics la vandu endha lessons la vandu weightage adhigama irukku okay rendu vidhamana kelvi weightage rendu puridhuma weightage vandu vechi panni prepare pannaringa ஸோ நீ இதுவரையும் ப்ரிப்பேர் பண்ணலன்னா மட்டும் வெயிட்டேஜ் ஃபாலோ பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பயாலஜி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபுல் ஒரு சாப்டர் கூட விடாம 100% ஃபுல் போர்ஷன் கவர் பண்ணுங்க. கெமிஸ்ட்ரியில 80% கவர் பண்ணுங்க, பிசிக்ஸ்ல 60% பண்ணுங்க. இது எல்லாத்துக்கும் கிடையாது, நான் ஒன்லி சொல்றேன். இதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்பயுமே கேட்டகரியை வச்சு மைண்ட்ல ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. போன வருஷம் நிறைய ஸ்டூடெண்ட் தப்பா நான் இப்போ வந்து கட் ஆஃப் சொல்ற கட் ஆஃப் கேட்குறீங்க. நான் என்ன சொல்றேன்னா 550 கட்டா வரும், இல்ல எஸ்சி எஸ்டிக்கு இந்த வருஷம் கண்டிப்பா ஒரு 480 வரும்னு சொன்னா நீங்க எய்ம் பண்றது 480 மார்க்ஸ் எய்ம் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. எய்ம் 480 பண்ணீங்கன்னா நீங்க ரீச் ஆகுறது 450 இருக்கும். அதனால தயவு செஞ்சு கேட்டகரி கட் ஆஃப் வச்சு யாருமே ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. நீங்க ஒரு 480 கட் ஆஃப் வரும்னா யூ கேன் ரீச் 550. எஸ்சி எஸ்டி இந்த கேட்டகரி 550 எய்ம் பண்ணுங்க. பிசி பிசிஎம் எம்பிசி 600 எய்ம் பண்ணுங்க. ஓசி கேட்டகரி 650 எய்ம் பண்ணுங்க. இதை டார்கெட்டா வச்சு பண்ணுங்க. அப்பதான் ஒரு சேஃப் ஜோனுக்கு வந்து உங்க கேட்டகரியோட கட் ஆஃப் ரீச் பண்ண முடியும். நீங்க கட் ஆஃபே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கேட்டகரி கட் ஆஃப் மைண்ட்ல வச்சு ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா 90% ஃபெயிலியர் தான் ஆகும். டாக்டர் ஆயிடணும் அப்படின்றத மைண்ட்ல வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க, கட் ஆஃப் வச்சு பண்ணாதீங்க அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள்மா. சார் நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன் ஃபேக்கல்ட்டி பத்தி கேட்டிருந்தேன் சார். உங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடியவங்களுக்கு எவ்வளவு கடின உழைப்பு இருக்கு, அவங்க எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராங்க சார், அவங்கள பத்தி சொல்லுங்க. அதுதான் இந்த ஆன்லைன் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு எஃபர்ட் போடுறாங்க. ஒரு ஒரு கிளாஸஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து ஃபேக்கல்டி டெலிவரி பண்றதுக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி தான் எடுக்க முடியும். அதே மாதிரி நிறைய சேலஞ்ச் வந்து அவங்க எத்தனால வந்து போலி டீ பழகி டீச்சர் பழகிட்டாங்க. இப்போ ஆன்லைன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இப்போ அடிஷனல் ப்ரிப்பரேஷன் டைம் தேவைப்படுது. ஏன்னா வந்து அது எப்படி சொன்னா வந்து அந்த லைவ்ல போய் அவங்க செய்யறதுனால நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்றாங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. எல்லாருமே நிறைய பேர் வீட்டில் இருந்தாலுமே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நிறைய இன்னும் விஷுவலா இப்படிலாம் கொண்டு வரும், நிறைய இனோவேட்டிவான டெக்னாலஜி நாளே கொண்டு வர போறாங்க. இன்னும் வந்து ஒரு அப்டேட் வைத்து எப்படி வந்து ஒரு ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷனா எப்படிலாம் கிளாஸ் கொண்டு வரலான்ட்டு இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு ஃபேக்கல்டி எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி தான். ஸ்கொயர் ரூட் எல்லாருமே மினிமம் 15 to 18 இயர்ஸ் ஃபேக்கல்ட்டி, எல்லாமே நிறைய எம்பிபிஎஸ் ஐஐடி ஜேடபிள்யூ ப்ரொடியூஸ் பண்ண ஃபேக்கல்ட்டி. இது வந்து இந்த மாதிரியான ஃபேக்கல்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீட்டில் இருந்து ஆன்லைன் இல்லாமல் ஆஃப்லைன் இருந்தா உங்க ஏரியாவுக்கு பக்கத்தில் வந்து எடுக்க முடியாது. ஒன்று நீங்க நாமக்கல் இல்லை சென்னையில் ஏஎன்எஸ்ல தான் படிக்க முடியும். பட் இப்போ ஆன்லைன் மூலமா இந்த ஃபேக்கல்டிஸ் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது மிகப்பெரிய வாய்ப்பு ஆன்லைன்ல. அதனால இந்த மாதிரியான ஃபேக்கல்டிஸோட கிளாஸ் தயவு செஞ்சு சொல்றது இந்த ஆன்லைன் கிளாஸ் சேர்ந்து யூஸ் பண்ணிக்கீங்க. இன்கேஸ் நீங்க திருச்சியில் இருக்கிறீங்க, இல்லை பாண்டிச்சேரியில் இருக்கிறீங்க, திருநெல்வேலியில் இருக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு ஃபேக்கல்டிஸ் கிளாஸ் வந்து ஆன்லைன்ல என்ன பண்ணியிருந்திருப்பீங்க, டைரெக்டா வந்து டிராவல் பண்ணி இங்கே ஸ்டே பண்ணி பண்ணணும். பட் இது நல்ல ஆன்லைன் ஒரு வரப்பிரசாதம். எங்க ரிப்பீட்டர் லாங் டேர்ம் ரெகுலருக்கு டாப் பேட்ச் இருக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ் தான் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணி கண்டிப்பாக பெனிஃபிட் ஆகும். ஓகே சார், இப்போ 12th அன்னைக்கு நீங்கள் ஒரு கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ அதில் வந்து இப்போ லேட் ஆகிடுச்சு, இப்போ வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பண்ண முடியுமா சார்? பண்ணிக்கலாமா, இன்னும் ஒரு வாரம் 10 டேஸ் வரைக்கும் இந்த ஜூலை 8 வரைக்கும் கூட ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாமே காமன்சேஷன் கிளாஸ் கொடுத்துருவோம். டைம் அதாவது வந்து ஸ்டார்ட் ஒரு விஷயம் செய்ய இன்னைக்கே செய்யறதா கான்செப்ட் பேச்சுலாம். நம்ம முடிஞ்சு போனதை பத்தியோ நடக்க போறதை பத்தியோ யோசிச்சு வந்து குழப்ப வேண்டியது இந்த ஆச்சுலாம். இது இத்தனை நாளா ப்ரிப்பேரே பண்ணலாம். நான் முன்னே சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த வருஷம் நீட்டுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணல, டைரக்டா நான் ரிப்பீட்டர் 1 இயர் போய் அடுத்த வருஷம் 2021 எக்ஸாம் எழுதுறேன்னா 2021 உனக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டைம் 6 மாசம் தான் இருக்கு. அப்ப இந்த 4 மாசத்துல வீட்டுல சும்மா வந்து உட்கார வச்சுட்டு இப்போ வந்து ஒருவேளை உனக்கு சீட்டு கிடைக்காம போகலாம், ஆனா இந்த 4 மாசம் நீ ஆன்லைன் ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த ஆன்லைன் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் நாலேஜ் எல்லாமே என்ன ஆகுனா 2021 நீ வந்து ரிப்பீட்டட் பேட்ச் போகும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால லேர்னிங் எதுவுமே எனக்கு வேஸ்ட் கிடையாது. ஸோ இது வரைக்கும் போனதை விட்டுட்டு இன்னையிலிருந்து சீரியஸா ட்ரை பண்ணு. டெஃபரெண்டா ஸ்கொயரோ என்ன போட்டதா அந்த வந்து ஒரு காமன்சேஷன் கிளாஸ் கொடுத்துட்டு ஃபுல் சிங் அந்த நார்மலா இருக்கிற பேட்சோட சேர்த்து தான் உங்களுக்கு கொண்டு போகும். கண்டிப்பா கண்டிப்பாக சார், எக்ஸாம்ஸ் நடக்குமா அப்படின்ற அந்த டவுட்ஸோட தான் இன்னைக்கு நிறைய பேர் வந்து இந்த லைவ் பார்த்துருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே நீங்கள் 100% எக்ஸாம் நடக்கும், அதனால கான்ஃபிடென்ட்டாக உங்களுடைய கடின உழைப்பை இன்றிலிருந்து நீங்கள் போட ஆரம்பிங்க. இது வரைக்கும் போடல அப்படின்னா இன்னிலிருந்து போட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கையும் ஊக்கமும் கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களுடைய டீம் எல்லாருக்குமே எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். ஏன்னா சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசான்கள் தான் நிச்சயமாக மாணவர்களுக்கு வந்து ஒரு அடித்தளமாக இருக்காங்க. அந்த சிறப்பான செயலை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க, எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். போன வருஷம் எப்படி உங்கள் மாணவர்கள் பெருமைப்படுத்தினாங்களோ அதை விட 2 மடங்கு உங்கள் மாணவர்கள் இந்த வருஷம் பெருமைப்படுத்துவாங்க. ஆன்லைன் வந்து
ஆன்லைன் வந்து பயப்பட வேண்டாம், பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் உதவி மூலமா சொல்ல வேண்டியது என்னன்னா, நம்ம என்ன விஷயம் மூலமா அதை அடாப்ட் ஆகிக்கணும். இந்த ஆன்லைன்ல வந்து இருக்கிற எல்லா டிராபேக்ஸும் ஐடென்டிஃபை பண்ணி இந்தியாவிலேயே ஒரு 300% ஆன்லைன் கிளாஸஸ ஒரு ஸ்ட்ரீம் லைன் பண்ணி இன்டகிரேட்டட் பண்ணி அவனை வந்து டிசிப்ளினா வச்சுக்கிறதுல இருந்து, அவனை படிக்க வைக்கிறதுல இருந்து, மானிட்டர் பண்றதுல இருந்து, எக்ஸாம் சீரியஸா கண்டக்ட் பண்றது எல்லா அரசும் பெயரோட எஃபெக்டிவ் இம்ப்ரூவ் பண்ணிருக்கிறோம். அதனால வந்து பெற்றோர்களுக்கு மாணவர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, இதுக்கப்புறம் ஆன்லைனை பார்த்து பயப்படாதீங்க. ஆன்லைன் கோச்சிங் ஸ்பைரல் சேர்ந்தீங்கன்னா அந்த மாணவர்களோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்ல, டிசிப்ளின், அவனை எல்லாத்திலும் கண்ட்ரோலா வச்சுக்கிட்டு இந்த ஸ்பைரலோட பொறுப்பு. கண்டிப்பா சார், ரொம்ப 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 நன்றி சார். பாத்துட்டு இருக்க நேயர்களுக்கு சொல்றோம், உங்க வீட்டு பசங்க வந்து ஆன்லைன் பாக்குறாங்க, ஸ்பைரோ மூலமா படிக்கிறாங்க அப்படின்னா, நீங்க கவலையப்படாம உங்களுடைய வேலைகளை பாருங்க, அவங்களுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வந்து நம்மளுடைய ஸ்பைரோ முழுசா பாத்துப்பாங்க. 7333884137 இந்த நம்பருக்கு கால் பண்ணி இதுவரைக்கும் நீங்க ஸ்பைரோ அணுகல அப்படின்னா, இப்ப கால் பண்ணி உங்களுடைய அனைத்து விதமான சந்தேகங்களையும் நீங்க கேட்டுக்கலாம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் மார்ட்டி, நல்லா பண்ணுங்க.